Hello everyone, welcome back to my channel. Proppy Rubini Stop and I'm Proppy Rubini Pesra. இன்னைக்கு நம்ம சஷ்டி அதுமா ஒரு சூப்பரான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழனி. இன்னைக்கு நம்ம பழனியில மலை அடிவாரமும் ஆவினன்குடி கோவில் அந்த போற வழியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லாக்டவுன்ல பழனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் என் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்புறம் புதுசாக என் சேனலில் இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரை இருக்குது. இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி உண்டு. இப்பயும் கூட நீங்கள் வந்து குதிரை வண்டியெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பழனியில் இந்த சவாரியான குதிரை தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கடத்தெரு வீதி. திருவாவினன்குடி கோவில் காமிக்கிறேன், முருகர் கோவில். பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணி டைமுக்கு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் கொஞ்சமாக தான் திறந்துருக்குது, நிறைய க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ கொரோனா டைம்ன்றதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வையாபுரி குளம்னு சொல்லுவாங்க. அதை அதில் வந்து இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதை நம்ம தாண்டி போனால் தான் கோயிலுக்கு போக முடியும். அங்கே பாருங்கள், தூரக்கிறது உங்களுக்கு வந்து பழனி மலை தெரியும். நம்ம இப்போ கிட்டக்க போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த குளத்தை நம்ம கிராஸ் பண்ணி போனோன்னா கோவிலுக்கு போகலாம். பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வரும் இந்த சந்து. இந்த சஷ்டி நாளில் நீங்களுமே வந்து முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் பழனி மலையை காமிச்சிருக்கேன். போக போக இன்னும் கிளியரா வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் கீழே வந்து உங்களுக்கு முருகர் கோயில் இருக்குது. திருவாவினன்குடி முருகர் இந்த கோபுரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கோபுர தரிசனம் கோடி பாப விமோச்சனம்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த திருவாவினன் கோடி கோயிலோட கோபுரத்தையும் பழனி மலையோட கோபுரத்தையும் அப்படியே பாருங்க. பார்த்து சஷ்டி நாளில் முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நம்ம அப்படியே பழனி அடிவாரத்துக்கு இப்போ போகிறோம். பார்த்தீங்கன்னா கும்பலே இல்லை சுத்தமாக. இப்போ கொரோனா டைம்ன்றதுனால யாரையுமே வந்து அவ்வளோவா அலோவ் பண்ணுறதில்ல, அதனால் நிறைய கூட்டமும் வரதில்லை. பாருங்கள் எவ்வளோ ஜகஜோதியாக இருக்குது மலைன்னிட்டு. நான் இப்போ அடிவாரத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் முடி வெட்டுற இடம் அது. அப்படியே நம்ம சுற்றணும்னா நீங்கள் போகிற இடத்துல ரோப் கார் வரும். அதுக்கப்புறம் பிஞ்சு போகிற வழி எல்லாமே அங்கே இருக்குது அடிவாரத்தில். சும்மா கொஞ்சம் கடை தான் திறந்துருக்காங்க. சாதாரண நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோவா கூட்டமே இருக்கிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 9 போல் இருக்கும் நைட்டு. அதுவுமா பார்த்தீங்கன்னா நிறைய கும்பல் இருக்கும் வருஷம் வருஷம். இந்த வருஷம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது, கும்பலே இல்லை. அடிவாரத்தில் நீங்கள் சாதா டைமில் வந்தீங்கன்னா நிறைய 10 ரூபீஸ் கடை இருக்கும். அங்கே 10 ரூபீஸ்க்கு நிறைய பொருள் சீப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையில் போயிட்டு 10 ரூபாய் பொருள்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே சாமியும் பார்த்துட்டு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணிட்டு போங்க.
பார்த்தீங்கன்னா லைட் போட்டு இருக்கிறது ரோப் கார் போகிற வழி. இதில் போனோன்னா நம்ம மலை மேலே ரோப் காரில் போகலாம். பாருங்கள் எவ்வளோ கும்பலே இல்லை, ரஷ்ஷே இல்லாத இருக்குது. பட் நீங்கள் சாதாரண நாளில் இந்த மாதிரி 8:30 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா நிறைய கும்பலை பார்த்துருப்பீங்க. இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு விஞ்ச் ஸ்டேஷனும் வரும். நம்ம விஞ்ச்லேயுமே மலைக்கு போகலாம். ஸோ ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரோப் காரும் விஞ்சும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஞ்ச் போகிற வழி. பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி கிடக்குன்னு ரோடுன்ட்டு. சஷ்டியும் அதுவுமாக நிறைய கும்பல் எதிர்பார்க்கும். பட் இந்த கொரோனா டைம்ன்றதுனால இப்போ ரொம்ப காலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எதிரியுமே ரஷ்ஷே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மலை மேலே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.